நான் இல்லைன்னா ராகினியை நீ கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனியே, அதுக்கு உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணதும் நான் தான். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு தானே பண்ணோம். எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? என்னடா ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன அப்படிலாம் பேசலடா. உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன், ஆனா நீ எனக்கு இந்த ஹெல்ப் கூட செய்ய மாட்டல. டே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத இளங்கோ, என்னால எதுவும் பண்ண முடியாதுரா. ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நீ வேற என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் டார்ச்சர் பண்றேனா? ஏன்டா சொல்ல மாட்ட? உன் கூடவே இருந்து நீ பண்ண எல்லா தப்புக்கும் ஹெல்ப் பண்ண பாத்தியா? நீ சொல்லுவடா, நீ செஞ்சதெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னடா பிளாக்மெயில் பண்றியா? புத்திய காட்டுற பத்தியா? அந்த ரவுடி பசங்களையும் இப்படித்தான் என்ன மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீயும் அதே பண்றல? என்னடா எல்லாரும் டைம் பார்த்து என்கிட்ட விளையாடுறீங்களா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும்டா. உனக்கு ஒண்ணு வேணும்னா நீ எந்த அளவுக்கு போவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்னடா மிரட்டுறியா? உடனே பயந்து பணத்தை கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா?